உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவங்க மெஸ்ஸி இல்லாம போச்சு, பொழைக்க வழி இல்லாம இந்த அம்மாவோட பொண்ணுங்க ரோட்ல கடை போட்டிருக்காங்க. அதுல வியாபாரம் சரியா நடக்கல. குடும்பத்தை நடத்த செலவுக்கு பணம் வேணும்ல, அதனாலதான் சரண்யாவோட மனச மாத்தி அவளை தூண்டி விட்டு சொந்த வீட்லயே பணத்தை எடுக்க வச்சிருக்காங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து நிக்கிறாங்க பாருங்க. மாட்டினாலும் சரண்யா தானே மாட்டுவா, அதனாலதான் இந்த அம்மா ரொம்ப தெம்பா வந்து நிக்கிறாங்க. போது நிறுத்துங்க, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க தான் அந்த பணத்தை சரண்யா பேக்ல மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சமந்தியம்மா, இவங்க சரண்யா மேல தேவையில்லாம வேணும்னே பழி போட்டு பேசுறாங்க. நீங்க இவங்க பேச்சை நம்பாதீங்க. ஆமாமா, இவங்க தான் பணத்தை எடுத்து என் பேக்ல வச்சிருக்கணும். அம்மா, முதல்ல அவங்க விசாரிங்கம்மா. என்னடி என்னடி விசாரிக்க சொல்ற? உன் பையில இருந்து தானே பணம் கீழே விழுந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் யார விசாரிக்க சொல்ற? இந்த அம்மா வெளியில நிக்கிறப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது இப்ப சரியா போச்சுல? உன்ன அனுப்பி பணத்தை எடுக்க சொன்னது இவங்க தானே? நான் ஏன் இப்படி சொல்ல போறேன்? நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பேச்ச கேக்கிறதுக்கெல்லாம் நான் விரும்பல. ஏண்டி இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்த அம்மா வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு போற அளவுக்கு மாறிட்டேன். இருங்க. அப்ப உனக்கு நாங்க முக்கியம் இல்ல, இந்த பணம் தானே முக்கியம். இதெல்லாம் வேணும், இதை எடுக்கிறதுக்காக தானே வீட்டுக்கு வந்தேன். போ, எடுத்துட்டு வெளில போ. அம்மா, பெத்த பொண்ணு நல்லவளா, திருடியானு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு இவங்க உன்னை மாத்திட்டாங்கம்மா. இது நல்லதுக்கே இல்ல. மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சொந்த வீட்லயே பணத்தை எடுத்துட்டு போறியே, முதல்ல நீ உன்னை மாத்திக்க. உன் வயித்துல பிறந்த என் பேச்ச நீ நம்ப மாட்ட. எங்கிருந்தோ வந்த இவங்க பேச்ச நீ நம்பறல்லமா? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு திருடின் கூட நீ சொல்லுவ. 10 மாசம் சுமந்து பெத்த என்ன உதறி தள்ளிட்ட? ரோட்டு கடை போட்டிருக்கிறவ பேச்ச கேட்டுட்டு போனவ தான நீ? சம்பந்தியம்மா, நீங்க பேசுறது சரியில்லை. நான் ஏதோ பணத்தை எடுத்துட்டு வர சொன்ன மாதிரி ஏன் மேல பழி போட்டு பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. அப்படிதான் நான் பேசுவேன், என்ன பண்ணுவீங்க? அம்மாவையும் பொண்ணையும் பிரிச்சது மட்டும் இல்லாம இப்படி சொந்த வீட்லயே பணத்தை திருட சொல்லி தூண்டி வர விட்டுருக்கீங்க. வேணாம் சம்பந்தி, வார்த்தையை விட்டுறாதீங்க. பதிலுக்கு நானும் பேச வேண்டி வரும். இல்ல, நீ பேச, பேசிதான் பாரு. ஊர்ல நல்ல யோக்கியமான பொம்பளைன்னு பேர் எடுத்துட்டு இப்படிப்பட்ட சீப்பான காரியம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க. இப்படி செய்யறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.